வணக்கங்கிற மாதிரியன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு பசுமையான ஒரு லேண்டில் இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டுக்கு ரொம்பவே பக்கங்க நம்ம சோலார் பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அப்படி சோலார்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர், மூலப்பளையத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொக்கராம்பேட்டையிலே லொக்கேட்டட் ஆயிருங்க. கொக்கராம்பேட்டைனாவே நல்லா தெரியும், காவேரி ஆற்று பாசனங்க, சுற்றியுமே உங்களுக்கு அருமையான தென்னந்தோப்பு அந்த மாதிரி தான். ஸோ இதனுடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஏக்கர் 25 செண்டுங்க, 1.5 ஏக்கர். ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் வீடு, அது போக மாட்டு ஷெட்டு ஆட்டு ஷெட்டுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்று வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ தோட்டத்தோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக தாங்க இருக்குது, அருமையான தென்னந்தோப்பு. ஸோ நின்று பேசிகிட்டு இருக்கு பார்த்திங்களா, இந்த ஃபென்சிங் இங்கே தாங்க பொலி ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாகவே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கட் ரோடு, தார் ரோடு இருக்கும். தார் ரோட்டிலிருந்து இறங்கினோடனே ஒரு மண் ரோடுங்க, எப்படி இருந்தாலும் ஒரு 5 அடி வரும். ஜஸ்ட் ஒரு வயல் தான, அடுத்த வயல்லையே இப்போ நம்ம பார்க்க போகிற தென்னந்தோப்பு லொக்கேட்டட் ஆகிருக்குங்க. பொலி கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த கம்பி வழி ஆரம்பித்து அப்படியே அந்த கடைசி வரைக்கும் ஒரே நெட்டாக ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது. இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ தோட்டத்தோட என்ட்ரன்ஸே பார்த்துருப்பீங்க, நல்லா கம்பி வேலி போட்டிருக்குங்க. உள்ளே என்ட்ரு ஆனவனே பார்த்திங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்ட் வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கரெக்டாக ஈசானி பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து மாதிரி இருக்குது. குபேரம் மூலம் அந்த இடத்துல நல்லா உயரமாக தாங்க இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இப்போ ஒரு ஃபேமிலி வந்தாலும் ஒரு தங்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான், ஒரு ரொம்பவே காம்பாக்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ அப்படியே வீட்டை ஒட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷெட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஷெட்டு போடனாவே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கேரண்டியாக வந்துருங்க. ஒரு ஆட்டு ஷெட்டு மாட்டு ஷெட்டு அந்த மாதிரியான டைப்பில் கொடுத்துருக்காங்க. மரமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 6 to 7 மந்த்ஸில் காய்க்கு வந்துடும். அது போக ஒரு 70-80 மரம் ஆல்ரெடி நல்லா காய் மரமாகவும் இருக்குங்க. தண்ணிக்கு இந்த ஏரியாவில் ஏன் ஃபஸ்ட்டிலேருந்தே என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து நார்மலாக ஒரே ஒரு போர் தான் இருக்குது. பட் அதுவே ரொம்ப சஃபிஷியண்ட்டான தண்ணி கொடுக்குதுங்க. ஒரு பூந்தோட்ட சர்வீஸுங்க, அது தெளிவாக சொல்லிடுறேன். பூந்தோட்ட சர்வீஸ்ன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா பெய்டு சர்வீஸ். 2 மாதத்துக்கு ஒருக்க இப்போ இருக்க ஓனரை விசாரிச்சுங்க, ஒரு 800 ரூபா பில்லு வந்துட்டு இருந்திருக்கு. நமக்கு வேணுன்னா நம்ம ஒரு 2 லட்சம் ரூபா கட்டி தட்கலில் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான் இருக்குது. ஸோ அருமையாக இருக்குங்க. 105 தென்னமரம்னு சொல்லிட்டு ஒரு நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ தோட்டத்தோட மொத்த அமைப்புமே பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு காம்பாக்டான இதுங்க. அதே மாதிரி ஈரோட்டுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு லேண்ட், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரினா ஸோ சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்லலாம். ரேட்டுமே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஆற்று பாசனமெல்லாம் சுற்றி இருங்க டேரி வச்சுக்க. இந்த காட்டுக்கு பர்டிகுலர் ஆற்று பாசம் இருக்கணும்னு கேட்டால் இல்லை, ஆனால் சுற்றியுமே ஆற்று பாசனம் பாயுதுங்க. பட் தண்ணி வந்து இருக்கிறதே இங்கெல்லாம் போதுமானது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த 1 ஏக்கர் 25 செண்ட் அப்படியே ரவுண்டாக 1 கோடியே 10 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. பட் ரீசனபிளாக நெகோஷியேட் பண்ணலாங்க. இன்றைக்கெல்லாம் இங்கே ஏக்கர் 60 லட்சம் 70 லட்சம் கணக்குக்கு மேலே போயிட்டு இருக்குங்க. நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நியர்பை தான் வைங்களா. அப்படி திருச்செங்கோடு மெயின் ரோட்டிலிருந்து வந்தாலும் இதுக்கு ஒரு ரோடு இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டேரெக்டாக விசிட் பண்ணி எந்த அளவுக்கு ரேட் நெகோஷியேட் பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.